இன்னும் தூங்கலையா? இல்ல பாஸ், புது இடம் இல்ல, எனக்கு தூக்கம் வரல. இங்க போக போக பழகிறோம். போய் பேசாத. எனக்கு தரையில கம்ஃபர்ட்டா இல்லன்னு தானே கண் முடிச்சு விசிறிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ என் பாஸுக்காக நான் விசிறி விடுதேன், உங்களுக்கு என்ன? வேணா சீதா, விசிறாத, உனக்கு கை வலிக்கும். பாஸ், இதெல்லாம் புருஷனுக்கு பொண்டாட்டி செய்யற சேவை. இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாஸ், நீங்க தூங்குங்க. வேணா சீதா, எனக்கு கஷ்டமா இருக்கு. பாஸ், நீங்க தூக்கம் வராம தவிக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் தூங்கணும்ல, நான் மட்டும் தூங்கினா போதுமா? பாஸ், நீங்க தூங்குறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க கண்ணு மூடி தூங்குங்க. இல்ல சீதா, நீயும் தூங்கு. பாஸ், நீங்க செம்ம டயர்டா இருக்கீங்க, நீங்க தூங்குங்க. எனக்கு மட்டும் தான் டயர்டா? நீ என்ன ஆயா, ரெஸ்ட் எடுத்தியா? படு சீதா. இப்படி நீங்க அடம் பிடிச்சா காலையில உங்களுக்கு புட்டும் சம்பளும் கட்டு. ஹோட்டல் சாப்பாடு தான் பரவாயில்லையா? ஐயோ, தெரியுதுல்ல, அப்ப தூங்குங்க. என்ன நீ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்ட? இனிமே அப்படிதான், அடம் பிடிக்காம படுத்து தூங்குங்க. புது வீட்டுக்கு வந்துட்டதால உன் மிரட்டல் புதுசா இருக்கு. சின்ன பையனை மிரட்டுறியா? கல்யாணமானா சின்ன பையனா? பேசாம தூங்குங்க பாஸ். எப்படி ஃபேனே ஓடலையே? நான் விசிறி விடுறேன் பாஸ். நீ தூங்காம எனக்கு விசிறி விட்டா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? வரும் பாஸ், காத்தோட சேர்ந்து என் பாட்டும் வரும், அப்புறம் உங்களுக்கு தூக்கமும் வரும். உள்ள வாங்க, சொல்றத கேளு. நீ உள்ள போய் மாவ கூட்டு. மகா சித்தியை மீறி எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பாருங்க என்ன செய்து ராம பாத்தீங்களாமே, வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? மன்னிப்பு கேட்ட, கால கூட விழறேன்னு கெஞ்சி பார்த்துட்டேன், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். வாட்டர் கேன் தூக்குறானாமே, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, அனுபவிக்கட்டும், அப்பதான் நம்ம அருமை தெரியும். இல்ல மகா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவன் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, என்ன பண்ணுவியோ தெரியாது. அவன் இப்பவே வீட்டுக்கு வரணும். அவன் தான் வர முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டானே,
அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவனா மனசு மாறி வரட்டும் செய்து. அவன் மனசு மாற வரைக்கெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது மகா. இப்ப அவனை கூட்டுவா. எப்படிங்க? என் மேலதான் ராம் கோபமா இருக்கானே. நீங்க கூப்பிட்டே வராதவன் நான் கூப்பிட்டா எப்படி வருவான்? பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் வரணும். அவன் வந்தா தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன். இங்க வந்து கத்த தெரியுதுல்ல, அத தெரிஞ்சுக்கிட்டு வரவேணாமா? அக்கா வாங்க போல. சரி வா. டேய், நீயும் கூட்டு களவானின்னு எனக்கு தெரியும். போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறார. அப்பா, மகாஜித்து எப்படியாவது அண்ணனை கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க உள்ள வாங்கப்பா. அவன் பிறந்ததுல இருந்து அவனை பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அவன் இல்லாத இந்த வீடு என்னவோ போல இருக்குமா? வரட்டும். சித்தி நேர்ல போனா ராமன் பேசாம பின்னாடியே வந்துருவாரு பெரியப்பா. அண்ணனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல பெரியப்பா, வந்துதான் ஆகணும். தைய கரியா சித்தியான பார்த்தா அண்ணனுக்கு சித்தி தான் முக்கியம். கன்ஃபார்மா அவர் வருவாரு. நீங்க உள்ள வாங்க பெரியப்பா. வரட்டும், நான் அப்புறமா உள்ள வரேன். நடக்க வச்சு கூட்டிட்டு வர. சுபாஷ் சொன்ன ஏரியா இதுதான். ராம் இங்கதான் இருக்கணும். எவ்வளவு பெரிய ஏரியாவா இருக்கு, எந்த வீடுன்னு தேடுறது? அவன் டெபிட் கார்டெல்லாம் தூக்கி போட்டானே, கல்லு இருக்கு பாத்து. அப்புறம் வேற எங்க வீடு கிடைக்கும்? இந்த மாதிரி ஏரியால தான் கிடைக்கும். ஆமா, அதுவும் சரிதான். இந்த வீட்டுல கேட்டு பாக்கலாமா? பாத்து பாத்து. யாருங்க, என்ன வேணும்? இங்க ராம் சீதான்னு யாராவது வாடகைக்கு வந்திருக்காங்களா? யாரு? அப்படி இல்லங்க, பக்கத்து தெருவுல போய் பாருங்க. அங்கே? ஆமா, அங்கதான். மகா, இங்கதான் நம்ம செக்யூரிட்டி வீடு இருக்குன்னு சுபாஷ் சொன்னாரு. ஆமா, அவன்தான் அவங்களுக்கு இங்க வீடு பார்த்து கொடுத்துருக்கான். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல பெரியப்பா. பெரியப்பா, நீங்க காபி கூட குடிக்காம இருந்தீங்கன்னா அண்ணனுக்கு என்ன தெரியவா போது? அப்போ அவனுக்கு தெரியணும்னு தான் நான் பட்டினி கிடக்குறேனா? ஐயோ, அப்படி இல்லப்பா. ஐயோ அண்ணே, எதுக்கு பசங்க கிட்ட கோவப்படுறீங்க? நீங்க சாப்பிடவே இல்லைன்னு தான ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஏய், ஒருவேளை சாப்பிடலன்னா செத்தா போறேன். ஐயோ பெரியப்பா, ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி வளர்ந்தவண்டா, எப்படி வாழ வேண்டிய அவன்? என் கண்ணு எதிர்க்கவே தண்ணி கேன தூக்கிட்டு வெயில நடந்து போறான்டா. பாக்க எனக்கு உசுரே போயிடுச்சு தெரியுமா? இப்படிலாம் கஷ்டப்படணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தாடா? பெரியப்பா பிளீஸ், பெரியப்பா அழாதீங்க. நீங்க அழுதா எங்களுக்கும் அழுகையே வருது பெரியப்பா. முடியலம்மா, என்னால தாங்க முடியல. வீட்டை விட்டு போனதும் அவனை எப்படா பாப்போன்னு இருந்துச்சு, இப்ப ஏண்டா பாத்தோன்னு இருக்கு. தப்பு பண்ணிட்டு அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லிருக்கவே கூடாது. அண்ணே, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க, போயிருக்காங்கல்ல.
ராம கையோட கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க அழாதீங்க. ஆமா பெரியப்பா, எப்பவும் கான்பிடண்டா இருக்கணும்னு சொல்வீங்க, நீங்களே அழுதா எப்படி? ஆமா, நம்பிக்கை தான் முக்கியம். வந்துருவா ராம், வந்துருவா. அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க. ஓகேப்பா. நான் மட்டுமா சீதாவும்? நீ மட்டும்தான். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்க. ரெண்டு பேரும் தாராம், வாங்க கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல சித்தி, உங்க எல்லார் மேலயும் நான் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மனுஷனா தப்பு பண்றது சகஜம்தான். ஒரு கட்டத்துல திருந்தணும்ல. தப்புக்கு மேல தப்புன்னு போய்கிட்டே இருந்தா எப்படி எப்படி சகிச்சுக்க முடியும்? அப்பா கிட்ட சொல்லுங்க, இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சரியா? இதுதான் உன் முடிவா ராம்? ஏன் முடிவு இல்லை, எங்க ரெண்டு பேர் முடிவும் இதுதான். தெரியல, ராம் அவளை அப்படி நம்புறான். எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? நாமதான் ராம் ராமனு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அவனா போகல, அந்த தையக்காரி கொண்டு போயிட்டான். இனிமே பழைய ராம பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவனை மறந்துருங்க. மறக்கறதா? ஏய், பெத்த புள்ளைய மறந்துறன்னு ஈஸியா சொல்ற? இதுக்குதான் உன்னை அனுப்புறேனா? மறந்துடணுமா? என்ன மகா பேசுறீங்க? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? தப்பா பேசாதீங்க சித்தி. உங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க. அண்ணனை மறந்துடுங்கன்னா என்ன அர்த்தம்? அஞ்சலி, பல்லு உடைஞ்சிரும், பேசாம உள்ள போயிடு. இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா கேட்டா ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப இமோஷனலா இருக்கீங்க. இப்ப சொன்னா அது புரியாது. பாரு, எனக்கு என் புள்ள வேணும், அவன் திரும்ப இங்க வரணும், அவ்வளவுதான். ஒரே வழி நிறைய ட்ரை பண்ணிட்டுமே முடியலையே. முடியலனா ராம மறந்துட வேண்டியதான். சித்தி, மகா சொல்றத கேளுங்க, பாசிட்டிவா யோசிங்க. மகா நினைச்சா முடியாததுன்னு ஒண்ணு இருக்கா? மகாவால முடியும். என்ன அடிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னவோ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசிட்டு இருக்கேன். நிஜத்தை சொல்றேன், ராம நம்ம பக்கம் இழுக்கணும்னா அவ கிட்ட இருந்து பிரிச்சாதான் உண்டு. அது எப்படி முடியும்? முடியும், நிச்சயமா இந்த மகாவால முடியும். அக்கா, அக்கா, சொல்லுமா.
என் பேரு பூரணி, இதே தெருவில் தான் இருக்கேன். ஜாக்கெட் தைக்க வந்தேன். 150 ரூபாய் ஆகும். பரவாயில்லக்கா. அளவு ஜாக்கெட் இருக்கா? ஹலோ, சொல்லுங்கக்கா. எங்க பாக்குற? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. உங்களதான்க்கா பார்த்தேன். அளவு ஜாக்கெட் இருக்கான்னு கேட்டேன். அளவு ஜாக்கெட் இல்லையேக்கா, எடுத்துட்டு வரலையே. சரி, நீ வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வா. என்ன சீதா, புது கஸ்டமரா? ஆமா பாஸ், புதுசு மட்டும் இல்ல, முத கஸ்டமர். ஆமா ஆமா, நான் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். என் பேரு பூரணி. ஹே, நீ பேசாம வீட்டுக்கு போய் அளவு ஜாக்கெட் எடுத்துட்டு வா. இல்லக்கா, அம்மா வீட்டை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க, அவங்க வர லேட் ஆகும். இப்ப அளவு பிளவுஸ் எடுக்க முடியாதுக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா வாப்போ. அக்கா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குக்கா, இந்த ஜாக்கெட் போட்டுட்டு தான் போகணும். இப்பவே அளவு எடுத்துக்கோங்களேன். தப்பா பேசல மகா, அப்படி ஏதாவது நடந்துட்டா கண்டிப்பா நடக்காது. இது வரைக்கும் நடந்திருக்காதுன்னு கூட வச்சுக்கலாம், ஆனா இனிமேலும் நடக்காம இருக்கணுமே. நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது சரிதான், இனிமேலும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி எதுவுமே நடக்க கூடாது. அதுக்குள்ள எப்படியாவது ராம பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடணும். அதுக்கு வாய்ப்பில்ல மகா. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட எலுமிச்சை பழம் மந்திரிச்சு வாங்கிட்டு போய் அந்த வீட்டுல வச்சிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க. இல்லக்கா, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றத கேளு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி மகனும் மருமகளும் சேராம இருக்க அந்த சாமியார் கிட்ட மந்திரிச்சு எலுமிச்சம் பழம் வச்சாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே மாசத்துல பிரிஞ்சிட்டாங்களாம். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நம்ப மகா. யோசிக்காத மகா, நான் சொல்றத நம்பு. சரிக்கா, அதையும் பண்ணி பார்த்தலாம். அம்மா, எங்க இருக்காரு அந்த சாமியார்? எப்பவும் கோவில்ல தான் இருப்பாரு. காலையில கோவிலுக்கு போறோம், எலுமிச்சம் பழம் மந்திரிக்கிறோம், ராமையும் தையல்காரியையும் பிரிக்கிறோம்.
பிரச்சனை பண்ணிட்டோம். அக்கா ஆரம்பத்துல நானும் நம்பல, காத்துல அப்படியே கைய சுத்தி எலுமிச்சை மழத்தை வர வச்சாரு பாரு, அப்படியே நான் அசந்துட்டேன். நான் தான் சொன்னே இவர் ரொம்ப பவர்ஃபுல் சாமின்னு. இவர் நினைச்சா அந்த சிவனையும் பார்வதியையுமே பிரிச்சு வச்சிருவாராம். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. எப்படியோக்கா, இது வரைக்கும் ராமுக்கும் அந்த தையக்காரிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அவன் ஓ வளர்ப்பாச்சே மகா, இதுக்கெல்லாம் எப்படி அவன் ஒத்துப்பான்? அது இருக்கட்டும்கா, இப்ப இந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க வீட்டுல வைக்க சொன்னாரே, நம்ம எப்படி வைக்கிறது? அது ஒரு விஷயமா. சுபாஷ் அந்த வீட்டுக்கு சமாதானம் பேச அனுப்புற மாதிரி அனுப்பி அங்க வைக்க சொல்லிடலாம். You're right. மகா அங்க பாரு. பாஸ் நீங்க போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வாங்க. சரி. இல்ல ஜவுளி வாங்க வந்தோம். என்னடி நக்கலா? சரி 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 சரி, நல்ல நாள் அதுமா, கோபப்படாதீய. ஏண்டி தையல், உனக்கு நாகரிகமே தெரியாதா? இது என்ன பார்க்கா இல்ல பீச்சா? ராம் அப்படியே கை கோத்து பிடிச்சிட்டு வர. நான் எங்க பிடிச்சேன்? நேத்து நைட்ல இருந்து உங்க ராம் என்னையே சுத்தி சுத்தி வராங்க. ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேங்கறாங்க. அது என்னடி நேத்து நைட்ல இருந்து? ஐயோ அத ஏன் கேக்குறீ? எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது. வெக்கமா? உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? தெரியாதுதே. அண்ணா பாஸ் நேத்து நைட்டு வெக்கம்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டாங்க. சும்மா நைட்டு நைட்டுன்னு என்னடியாச்சு? ராம் என்ன பண்ணா? போங்கத்த, அது எப்படி கோயில்ல வச்சு சொல்றது? சும்மா சொல்லக்கூடாது பாச, நீங்க நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. எதுவும் நடந்திருக்காது மகா. டார்லிங், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ற? பாஸ் கையெடுங்க, அங்க பாருங்க. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? பாஸ் என்ன பாஸ் நீங்க, இது கோவில், என்னைய டார்லிங்லாம் சொல்லக்கூடாது. சீதா, நேத்து நைட்ல இருந்து இந்த வெக்கம் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. வெக்கப்படும் போது நீ ரொம்ப அழகா இருக்க, இனிமே டெய்லியும் உன்னை வெக்கப்பட வச்சு உன் அழக ரசிக்க போறேன். போங்க பாஸ், நீங்க ரொம்ப மோசம். சரி வா, அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். உங்களை போய் நம்பினேன் பாருங்க. என்ன சொல்லணும், நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் நம்பாதீங்கன்னு. நான் என்ன செய்யறது மகா, அந்த அந்த சாமி தான் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ஏமாத்திட்டான். ஐயோ போச்சு. நானும் வாசுவும் ஒன்னா சேர்ந்துட்டோம். மகா அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி மகா? நடந்து முடிஞ்சதை நினைச்சு இப்ப என்ன ஆக போகுது? வேற ரூட்ல நாம யோசிப்போம்.
இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் ராம் அடக்க ஒடக்கமா தான் இருந்தான். எந்த தப்புமே பண்ணல. வெளியே போனதோ அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. இல்ல மகா, ராம் சமத்த பையன்தான். எதுவுமே பெரிய உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு நினைக்கிறவன். அந்த தையல்காரி தான் இதுக்கு காரணமா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. தையக்காரி இவனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனதே இதுக்காக தான் நினைக்கிறேன். ஆமா மகா, எப்ப அவ அந்த சத்யனுக்கும் மீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலோ அப்பத்துல இருந்தே அவ திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நினைச்சது எல்லாம் சாதிக்கலாங்கிற தைரியம் வந்துருச்சு. ஆமாக்கா, ஒரு குழந்தைய பெத்து இந்த வீட்டுல ஸ்ட்ராங்கா உட்காரணும்னு முடிவு பண்ணிருக்கா. அதையும் சாதிச்சிட்டா. மகா நீ வேணா பாரு, பிரசவம் ஆனதும் நேரா அவன் நம்ம வீட்டுக்கு தான் வருவா. அதுக்கப்புறம் இங்க அவதான் ராணி, அவ ராஜாங்கம் தான் இங்க நடக்கும். சரிதான்க்கா, நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ராமோட வாரிசு வந்துட்டா சேதுவே இந்த தையக்காரிய ஏத்துப்பாரு. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. சேது அவ பக்கம் போயிட்டா கதை முடிஞ்சது. நம்மளை விடு, அஞ்சலி பிரியா சத்யாவை எல்லாம் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமா மகா, ஃபியூச்சர்ல அவங்க எப்படி அந்த தையல்காரிய சமாளிக்க போறாங்களோ. என்ன ஆச்சரியமா இருக்கு, எங்களை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? ஆமா, எதிர்பார்க்கலதே. ஆனா வந்ததுல சந்தோஷம். சரி உட்காருங்க. ஆனா ரெண்டு சேர் இருக்கு, ஒரு ஸ்டூல் இருக்கு. யார் எதுல உட்காரணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ இல்ல, எங்களுக்கு சேர்ல வேண்டாம், நாங்க கீழே உட்காந்துக்கிறோம். கீழே எல்லாம் வேணா, இருங்க பாய் போடுறேன். தாங்க, தள்ளுங்க, போடு, நானே பாய் போடுறேன். உட்காருங்க. நாங்க திடீர்னு வந்து உங்க பிரைவசிய கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அது என்ன திடீர்னு வாங்க போங்கன்னு பேசுதிய? எப்பவும் போலவே பேசுங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படி பேசினதுக்கெல்லாம் சாரி. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணோம். சரி சாப்பிடுங்க. சேது அங்கிள் சாப்பிடாம இருந்தாங்களே, இப்ப எப்படி இருக்காங்க? அப்பா உங்களை பத்தி தான் பேசிட்டே இருக்காரு, இன்னும் நார்மல் வரல. என்ன பண்றது, நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. பாஸும் அடிக்கடி உங்க எல்லார பத்தியும் ரொம்ப நல்ல விதமா தான் பேசுறாங்க. உங்க மூணு பேர் மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுதன்னு சொல்லுவாங்க. அண்ணா எங்க? பாஸ் வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. இப்பதான் எப்ப வருவாரு? ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவாங்க. உங்களை பார்த்தா பாஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். 15 மினிட்ஸ் ஆகுமா, அதுக்குள்ள வேலையை முடிச்சாகணும். ஓகே. ஏ, ரெடியா வச்சுக்கோ. இந்த நாய் பிஸ்கெட்ட நாம சாப்பிடணுமா? பி சீரியஸ். பால் தீந்து போச்சு, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துறேன்.